Hi friends, welcome back to Janni Vilas Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீஸ் ஸ்டஃப்டு பராத்தா. நம்ம வீட்லயே எவ்வளவு ஈஸியா சிம்பிளா பண்ணி முடிச்சலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. சீஸ் ஸ்டஃப்டு பராத்தா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு கோதுமை மாவு ஒரு 1/2 kg வந்து ஒரு பேஷன்ல எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 tablespoons சீரகம், சோழிக்கீரிய பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ண போகிறதுல கோதுமை மாவில் தான் நம்ம இன்றைக்கி சீஸ் பராத்தா செய்ய போகிறோம். சோழிக்கீரை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பாலக்கீரையை பொடியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. சீஸ் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன பால் சைஸ்க்கு எடுத்து 30 நிமிஷம் கழித்து இதை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு திரட்டிக்கோங்க. இது மேலே 1 tablespoon சில்லி டொமேட்டோ கெச்சப் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீஸ் ஸ்லைஸை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது மேலேயும் நம்ம 1 tablespoon டொமேட்டோ கெச்சப்பை அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அப்ளை பண்ண அப்புறமா இது 4 பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணி மடித்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பசங்களுக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம் சீஸ் வச்சு. சீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம், ப்ரோட்டீன், ஃபேட் இருக்கிறதுனால கீரையிலும் நம்மளுக்கு நிறைய விட்டமின் இருக்குது. நம்ம கீரையை வந்து டைரெக்டாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தியில் கலந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க விரும்பியே ரொம்ப சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லாவே கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கார்னர் எல்லாம். இப்போ இன்னொரு விதமாக திரட்டி காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன பால் சைஸ்க்கு எடுத்து நல்லாவே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண அப்புறமா இதுலேயும் 1 tablespoon டொமேட்டோ கெச்சப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சீஸ் லேஸை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சீஸ் லேஸ் ஆட் பண்ண அப்புறமா இது மேலேயும் டொமேட்டோ கெச்சப்பை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண அப்புறமா இன்னொன்று திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி மாவு இது மேலே போட்டு 4 பக்கமும் நல்லாவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த கார்னர் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி மடித்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா இந்த கார்னர் சைடில் இருக்க ரவுண்ட் ஷேப்பில் நல்லா மடிச்சுக்கோங்க. மடித்து ஃபோர்க்கால் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த நடு பகுதியில் இருக்கிற சீஸ் தவாவில் போட்டு வேக வைக்கிறப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். இப்போது கேஸ் ஆன் பண்ணி தவா வச்சுருக்கேன். தவா 1-5 நிமிஷத்துக்கு காயணும். தவா மேலே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க சீஸ் பராத்தாவை அது மேலே போட்டு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும். 3 நிமிஷம் கழித்து இது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட அப்புறமா இது மேலே 1 tablespoon ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் கீ இல்லை பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு சீஸ் பராத்தா. மேலேயும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் நல்லா வெந்த அப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொன்று சீஸ் பராத்தாவை இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது மேலே ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது, அதுவும் நம்ம மைதா மாவு சேர்க்கல இதில். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நல்லாவே சீஸ் நல்லாவே வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சீஸ் பராத்தா, இதை சீஸ் பராத்தானு சொல்ல நம்ம சீஸ் சப்பாத்தின்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.